அடுத்த ஒரு சகோதரர் சொல்றாங்க, ஐ ஹர்ட் சம் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஷேக் அப்துல்லா ஜமாலி, ஹி இஸ் ஓபன்லி சேயிங் வி கேன் டூ சஜ்தா ஃபார் அவுலியாஸ், கேன் கோ ஃபார் தர்காஸ், ஹேண்டில் உருஸ் எட்ஸெட்ரா. None of the imams are not opposing him about his words. What about your concern? He is taking a society to bidat. None of the imams are not opposing. அப்படிங்கிற வார்த்தை மாத்திக்கங்க. நிறைய இமாம்கள் அப்போஸ் பண்றாங்க, பட் அவங்களுடைய அப்போசிங் வந்து உங்களை வந்து ரீச் ஆகல, அதுதான் காரணம். அதனால யாருமே அப்போஸ் பண்ணாமலாம் இல்ல, அவருடைய தவறான பாத்தியிலான கொள்கைக்கு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப கேள்வி என்னன்னா, அவுலியாக்களுக்கு சஜிதா செய்யலாம் சொல்லி ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் பகிரங்கமாக பேசி வருகிறார் அப்படின்னாங்க. நானும் சொல்றேன், யாருடைய பிரச்சனை வாழ்க்கையோ பிரச்சனை விஷயம் நாங்க பேச விரும்புறது கிடையாது, பேசணும் கிடையாது. ஆனால் மார்க்கம் என்று வரும் பொழுது, மார்க்கத்தில் அவர் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது கடமை. அந்த அடிப்படையில் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் அவர் மார்க்க விஷயத்தில் கோமாளித்தனமான விஷயங்களை சொல்வதால் ஷேக் அப்துல்லா ஜமாலியா ஷேக் அப்துல்லா கோமாலியா என்று தெரியவில்லை. வேதனையில் சொல்றேன், மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு பைத்தியகரத்தனமான வாதங்கள்னால மக்களுக்கு வந்து அரபி தெரியாதுங்கிற அந்த ஒரே ஒரு பலகீனத்தை வச்சுக்கிட்டு, பொதுமக்களுக்கு அரபி தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு பலகீனத்தை வச்சுக்கிட்டு மக்கள் வந்து நல்ல மிஸ்கைடு பண்றாரு. அவர் சொல்லக்கூடிய ஆதாரங்களை அரபி தெரிஞ்ச எங்களை மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் கொதிக்கான பாவி, இப்படி ஏமாத்துறா இருந்தாலும் இவர் யாரும் ஒன்னும் பண்ண மாட்டாங்களா, எதுவும் கேட்க மாட்டாங்களா, இவர் அல்லாட பயம் கொஞ்சோட இல்லையா அப்படிங்கிற ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு இல்லாத பொல்லாத வாசகங்கள் எல்லாம், அரபி வாசகங்கள் எல்லாம் அவருடைய சொந்த வாசகம்னு சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடிய அரபி வாசத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு அர்த்தம் வச்சு, ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்ற ஆதாரப்பூர்வமா ஹதீஸ் சொல்றாரு, அந்த ஹதீஸ்க்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அரபி வாசம் சொல்லிட்டு அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், ஏராளமான அர்த்தத்தை பாமர மக்களால் புரிஞ்சிக்க முடியாது இல்ல. அப்ப இந்த பாமர மக்களுக்கு அரபி தெரியாதுங்கிற ஒரே பலகீனத்தை வச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாத பொய்களையும் இல்லாத பொல்லாத கற்பனையில் இட்டு கட்டி அற்பமாக தன்னுடைய வயிறு வளர்க்க வேண்டும், தனக்கு துபாயிலிருந்து தரக்கூடிய ஒரு சில செல்வந்தர்கள் தரக்கூடிய பணத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி மக்களை நரகத்தின் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு கேவலமான காரியத்தில் இறங்கியிருக்காரு இந்த சகோதரர். எவ்வளவு கீழ்த்தரமான காரியம் சொன்னா, எல்லா நீ கல்லையும் வணங்கலாம், கரடையும் வணங்கலாம், அவுளியாக்களை வணங்கலாம், இபாத செய்யலாம், சஜிதா செய்யலாம், பொழுது ஓதலாம், உருசு கொண்டாடலாம், எல்லா விதமான பலாய்களையும் இவர் பேசக்கூடிய ஒரு அவல நிலைக்கு சைத்தான் இவளை ஆளாக்கி விட்டான். அவருடைய இதயத்துக்கான துவா செய்வோம், அல்லாஹ் நல்ல புத்தி கொடுக்கட்டும். அவருடைய பேச்சை கேட்டு வழிகட்டு போறக்கூடிய கூட்டத்துக்கும் அல்லாஹ் இதயத்தை கொடுக்கட்டும். இவருக்கும் இவருடைய நோக்கமும் மார்க்கத்தை சொல்றதல்ல, எப்படி பல இயக்கங்கள் பல அமைப்புகள் தங்களுடைய சுயநலத்துக்காக வச்சிருக்கா, இது சுயநலத்தின் கேடுகட்ட செய்யுங்களா இந்த அமைப்பு, ஏதோ ஒரு சுனஜமாத அயோக்கிய பேரவை ஏதோ பேரவை வச்சுக்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு ஊர்வலம் நடத்திக்கிட்டு அதுல ஒரு ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் அற்பமா தனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும், தனக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கணும். அப்பட்டமா சார், பல நேரங்களில் அவர்களுடைய பேச்சுக்களையும் அவருடைய உணர்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி போயிருக்காங்கன்னு சொன்னா, மக்களை அப்பாவி மக்களை அவருடைய அறியாமையையும் அவருடைய அரபி தெரியாமையும் வைத்து வயிறு விளைக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். அதனால இவர்கள் பேசக்கூடியது எதுவுமே ஆதாரப்பூர்வமானதல்ல, எதுவுமே வந்து இவங்க பேசுற ஆதாரத்துக்கும் குரானுக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது, வாயில வந்தபடிதான் பேசுவாங்க. அதனால இதெல்லாம் பெண்கள் முஸ்லீம் மக்கள் குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் இவருடைய பேச்சை நம்பி ஏமாந்து தங்களுடைய ஈமானை கெடுத்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.